Hi students, today we are going to learn about the Great Northern Plains. It is the continuation of Physiographic Division of India. Northern Plain of India, India oda vadapiram samavali pagudigal patti paakrom. It is formed by three river system, like Indus, Ganga and Brahmaputra and their tributaries. Adoda kile aarugalala kondu varapatta deposit nalu uruvaakapatta Northern Plains. Inda edathila inda plains la alluvial soil adhigama irukku and idoda total area surface evlo na 7 lakh square kilometer la irukku. Idoda total length 2400 kilometer la irukku. Idoda width வெஸ்ட்ல இருந்து ஈஸ்ட் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுது. வெஸ்ட்ல 240 கிலோமீட்டர்ல இருந்து ஈஸ்ட் சைடு 320 கிலோமீட்டர் அளவுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகுது. மோஸ்ட்லி நார்தர்ன் பிளைன்ஸ் டென்ஸ்லி பாப்புலேட்டட் ஏரியாஸ்ல தான் இருக்கு. லைக் டெல்லி, உத்தரப்பிரதேஷ், வெஸ்ட் பெங்கால், பீகார், பஞ்சாப், ஹரியானா அண்ட் ராஜஸ்தான், இதெல்லாம் இந்த இந்த ஸ்டேட்ஸ்ல தான் நார்தர்ன் பிளைன்ஸ் அதிகமாக இருக்கு. அலுவியல் சாயில் இருக்கிறதுனால இந்த பிளைன் வந்து நல்ல ஃபெர்டைல், ஃபெர்டைல்னா நல்ல வளமிக்க ஒரு மண் அப்படின்னு சொல்றோம். அதனால அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டிக்கு ஏத்த ஒரு பகுதியா நார்தர்ன் பிளைன்ஸ் இருக்கு. அதனால்தான் இந்தியாவில சுகர்கேன் ப்ரொடக்டிவிட்டியில உத்தரப்பிரதேஷ் தான் ஃபர்ஸ்ட் இருக்கு. அதனாலதான் சுகர் பவுல் ஆஃப் இந்தியா அப்படின்ட்டு யூபிஎஸ் சொல்றோம். ரைஸ் அண்ட் கிரவுண்ட் ப்ரொடக்ஷன்ல வெஸ்ட் பெங்கால் தான் ஃபர்ஸ்ட் இருக்கு. சோ ஒன்லி ஃபார் த அலுவியல் சாயில். I have already told this three river system inge irukku, Indus, Ganga and Brahmaputra and their tributaries. The three river system nala throughout the year agriculture productivity ku theviyana water resources kedaikudhu. And homogeneous surface vandu northern plains, adhaavadhu medu pallam illama samamana nilapparappu irukkira or plain edhana northern plains dhaan. And Himalayan rivers, Vindhya rivers kondu vara ella deposit me idoda foot hills adhaavadhu malai adivarathila deposit aagudhu. And flood கொண்டு வர எல்லா எல்லா செடிமெண்ட்ஸுமே இங்கே தான் டெபாசிட் ஆகுது. ஃப்ளட் வெள்ளப்பெருக்கு ஏற்படுறப்ப அடித்து வரப்பட்ட எல்லா எல்லா செடிமெண்ட்ஸுமே இங்கே தான் டெபாசிட் ஆகுது, படிய வைக்கப்படுது. அண்ட் நார்தர்ன் பிளைன்ஸை த்ரீ செஷனாக பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பஞ்சாப் பிளைன், நெக்ஸ்ட் கங்கா பிளைன் அண்ட் பிரம்மபுத்ரா பிளைன். பேஸ்ட் ஆன் த ரிலீஃப் ஃபீச்சர்ஸ் இட் கேன் பி டிவைடட் இன் டூ ஃபைவ் ரீஜன்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பாபர் அண்ட் செகண்ட் ஒன் தெராய், தேர்ட் ஒன் பாங்கர், காதர் அண்ட் டெல்டா. லுக் அட் த இமேஜ். ஹிமாலயன் ரிவர்ஸ் கொண்டு வர எல்லா செட்டில்மெண்ட்டுமே ஃபர்ஸ்ட் இங்கே தான் செட்டில் ஆகுதுனால பாபர் பிளைன் ஃபார்ம் ஆகுது. லெட் சி த பாபர் பிளைன். பாபர் பிளைனில் தான் எல்லாம் செட்டில் ஆகுறதுனால ஃபர்ஸ்ட் இதில் பெரிய பெரிய ராக்ஸ், பெபிள்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சாயில்னால் இங்கே தான் இருக்கும். அதுலேயும் அதிகமாக இருக்கிறது அலுவியல் சாயில் தான் இருக்கு. இது வந்து சிவாலிக் ஹில்ஸ்க்கு பேரலாக இருக்கிறது எதுனா பாபர் பிளைன். மேக்சிமம் வெஸ்ட் டு ஈஸ்டா இது எக்ஸ்டெண்ட் ஆகுது. வெஸ்ட் சைட் ஜம்மு காஷ்மீர்ல இருந்து ஈஸ்ட் சைட் அஸ்ஸாம் வரைக்கும் இது எக்ஸ்டெண்ட் ஆகுது. பட் இதோட வித் வந்து என்னன்னா ஈஸ்ட் டு வெஸ்ட், ஈஸ்ட் டு வெஸ்டா எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஈஸ்ட் சைட் அஸ்ஸாம்ல 8 கிலோமீட்டர்ல இருந்து வெஸ்ட் சைட் ஜம்மு காஷ்மீர் வரைக்கும் 15 கிலோமீட்டர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுது. இதுல ஸ்மால் பார்ட்டிகல்ஸ் ஆஃப் சாயில் நிறைய இருக்கிறதுனால அண்டர் கிரவுண்ட் வாட்டர் வாட்டர் லெவல் வந்து எல்லாமே அப்சர்வ் பண்ணி அண்டர் கிரவுண்ட் வாட்டர் லெவல இன்க்ரீஸ் பண்றது பாபர் பிளைன் தான். டெராய் பிளைன், டெராய் பிளைன் பாபர் பிளைனோட சவுத் சைடில் இருக்கு. அண்ட் இதை வெட் பிளைன் சொல்லுவாங்க, அதாவது ஈரப்பதம் அதிகம் இருக்கிற ஒரு பிளைன் எதுனா டெராய் பிளைன் தான். இந்த ரீஜன் ஃபுல்லுமே என்னென்னா ஃபாரஸ்டாக தான் இருக்கும். அண்ட் வைல்ட் லைஃப்க்கு சூட்டபிளான ஒரு பிளேஸ் எதுனா டெராய் பிளைன் தான், அதாவது வனவிலங்கள் வாழறதுக்கு ஏற்ற ஒரு பகுதியாக இருக்கிறது டெராய் சமவெளி பகுதி. அண்ட் இதோட ரீஜன் வந்து 15 கிலோமீட்டர்லேருந்து 13 கிலோமீட்டர் வித் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுது. அண்ட் ரீசன்ட் டேஸாக டெராய் பிளைன்ஸ் எல்லாம் டீஃபாரஸ்டேஷன் பண்ணிட்டு அக்ரிகல்ச்சர் லேண்டா மாத்திட்டு வராங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பாங்கர் பிளைன்ஸ். பாங்கர் பிளைன் நார்தர்ன் பிளைன்ஸ்ல லார்ஜஸ்ட் பார்ட் ஆஃப் பிளைன் எதுனா பாங்கர் பிளைன் தான். இதுல இருக்க டெபாசிட் எல்லாமே ஓல்டஸ்ட் அலுவியல் சாயில், அதாவது பழைய வண்டல்மண் படிவுகள் அதிகமா காணப்படுற பகுதி எதுனா பாங்கர் பிளைன் தான். ஃபிளட் பிளைன்ஸ்க்கு மேலே இது வந்து பாங்கர் பிளைன் இருக்கு. ஃபிளட் பிளைன் வெள்ளப்பெருக்கு ஏற்படுற பகுதிக்கு மேலே தான் பாங்கர் பிளைன் இருக்கிறதுனால டெரஸ் ஃபார்ம் ஆஃப் அக்ரிகல்ச்சருக்கு சூட்டபிள் எதுனா பாங்கர் பிளைன். அலுவியல் சாயில் இங்க அதிகமா இருக்கிறதுனால இந்த சாயில் வந்து டார்க் கலராகவும் ஹியூமஸ் கண்டென்ட் அதிகமாகவும் இருக்கு. அண்ட் வெல் ட்ரெயின், வெல் ட்ரெயின்னா தண்ணி தேங்காம வடிகால் அமைப்பு இருக்கிற ஒரு பகுதியா இருக்கிறதுனால இட்ஸ் சூட்டபிள் ஃபார் அக்ரிகல்ச்சர் எதுனா பாங்கர் பிளைன். காதர் பிளைன்ஸ்,
ரிவர்ஸ் அண்ட் ஃப்ளட்ஸ் கொண்டு வர எல்லா டெபாசிட்டுமே எங்க ரிலிமியம் சொல்லுவோம், அதைதான் காதர் பிளைன் என்று சொல்றோம். இந்த ரீஜன்ல இருக்கிற சாயில்ஸ் எல்லாமே எவ்ரி இயர் எவ்ரி ரெய்னி சீசன் நியூவா இருக்கிறதுனால, அதாவது ஒவ்வொரு மழைக்காலங்களிலும் புதிய வண்டல் மண் படிவுகள் இந்த பகுதியில படிய வைக்கப்படுது. இதுல என்னென்னலாம் கன்சிஸ்ட் ஆயிருக்குன்னா, சாண்ட், சில்ட், கிளே அண்ட் மட், அதாவது களிமண், சேறு, மணல், வண்டல் மண் எல்லாம் அதிகமா கன்சிஸ்ட் ஆயிருக்கிறது காதர் பிளேட்ஸ்ல. அதனால இட்ஸ் சூட்டபிள் ஃபார் இன்டென்சிவ் ஃபார்ம் ஆஃப் அக்ரிகல்ச்சர், உள்ளார்ந்த விவசாய முறைக்கு ஏற்ற ஒரு பகுதி காதர் பிளேன் தான். நெக்ஸ்ட் டெல்டா பிளேன். காதர் லேண்டோட எக்ஸ்டென்ஷன் தான் டெல்டா பிளேன். அதாவது கங்கா ரிவர் வந்து டோட்டலா 1.9 லட்சம் ஸ்கொயர் கிலோமீட்டர் அளவுக்கு இருக்கிற உள்ளடங்கின ஒரு பகுதியை தான் டெல்டா பிளேன் என்று சொல்லுவோம். இதுல மேக்சிமம் இல்லைன்னா டெல்டா என்று எதை சொல்லுவோம்னா, ரிவர் ஃப்ளோ ஆரோட வேகம் குறைவா இருக்கிற ஒரு பகுதியை தான் டெல்டா என்று சொல்லுவோம். அதனாலதான் கங்கா ரிவர் வந்து என்னன்னா டெல்டா பிளேன் என்று சொல்லுவோம். இதுல ஓல்டு மட், நியூ மட் அண்ட் மாஷி, அதாவது வண்டல் படிவு, பழைய வண்டல் மண் அண்ட் புதிய வண்டல் மண் அண்ட் சதுப்பு நிலங்கள் அதிகமா இருக்கிறது டெல்டா பிளைன்ஸ்ல தான். இதுல வண்டல் பதிவு அதிகமா இருக்கிற நிலப்பகுதியை வந்து சார்ஸ் என்று சொல்லுவாங்க, மார்ஷி லேண்ட் சதுப்பு நில பகுதியை பெல்ஸ் என்று சொல்லுவாங்க. தட்ஸ் இட். தேங்க்யூ.